வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே விழிதனில் விழுந்தே அத்தியாயம் ஆறு பெண்ணின் கைகளை மலரென்று யார் சொன்னது என்று மட்டும் தெரிந்திருந்தால் இந்நேரம் அவனுக்கு உதவி விழுந்திருக்கும் கணேசனிடம் பளீரென்று அவள் அரைந்த அறையில் தலை கிரிகிருத்து போய் நின்றான் கணேசனுக்கு ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியவில்லை காதினுள் நோய் என்ற சில்வண்டின் ரீங்காரம் கேட்டது கண்களை மூடி தலையை செலுப்பிக் கொண்ட அவன் ஏய் என்று அவள் முகவாயை பற்றி அவளை சுவற்றோடு மோதி நிறுத்தினான் என்னை என்ன பொம்பளை பொறுக்கின்னு நினச்சியா நான் நினைச்ச முதல் பொண்ணு நீ தான் நீதான் கடைசி வரைக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை என்று கூறியவன் முகத்தில் தூ என காரி உமிழ்ந்த பத்மினி எருடா கைய என அவன் கைகளை தட்டிவிட்டு உனக்கு என்னடா தகுதி இருக்கேன் என்ன விரும்ப என்ன வேலை செய்கிற எவ்வளவு சம்பாதிக்கிற உனக்குன்னு என்ன அடையாளம் இருக்குது ஒரு பதினஞ்சு நாள் இருக்குமா என்னை நீ பார்த்து அதுக்குள்ள நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா உடனே ஈன்னு பல்ல காட்டுவேன்னு நினச்சியா வித விதமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஷோ காட்டினா உன் பின்னாடியே ஊருகிட்டு வந்துடுவாங்களா ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் சொல்கிறப்ப கூட குடிச்சிட்டு வந்து சொல்கிற உன்னை நம்பி வாழ்க்கையை ஒப்படைப்பேன்னு நினச்சியா உன்னை மாதிரி பொறுப்பு இல்லாமல் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கவன்னு நினச்சியா என்ன என்னை நம்பி நாலு ஜீவம் இருக்குது உன்ன மாதிரி தான் குடிச்சு குடிச்சு எங்களை அனாதியை விட்டுட்டு எங்கள் அப்பா செத்து போனார் அதே மாதிரி உன்னை கட்டிக்கிட்டு என் பிள்ளைங்களை அனாதையாக்க நான் விரும்பலை உன்னை மட்டும் இல்லை யாரையும் கல்யாணம் செஞ்சுக்கிற ஐடியா எனக்கு இல்லை வெளியே போ என்று ஆத்திரத்தோடு பேசியவளை ஒரு கணம் கூர்ந்து நோக்கியவன் அப்போது நான் குடிக்கிறது தான் உனக்கு பிரச்சனை நான் குடிக்கிறது விட்டுட்டா நீ என்னை விரும்புவியா என்று கணேசன் அவளை கேட்க அத்தைக்கு மீசை மொளைச்சா பார்க்கலாம் என்று முகத்தை திருப்ப மீண்டும் அவள் அருகில் வந்தவன் அவள் முகவாயை பிடித்து அவள் முகத்தை தன் புறம் திருப்பி இங்க என்ன பார்த்து பேசடி என் ராணி மங்கம்மா நான் குடிக்கிறத விட்டா நீ என்னை லவ் பண்ணுவியா என அவள் கண்களை பார்த்து கேள்வி கேட்க குடிக்கிறத விட்டுட்டேனே ட்ராமா போட போறியா தோ இப்போ இந்த பதினஞ்சு நாளாக போட்டியே அதே மாதிரி என திரும்பி பத்மினி கேட்க அப்போ இந்த பதினஞ்சு நாளாக குடிக்காம நான் இருந்ததை நீ நோட் பண்ணியிருக்க அப்படிதானே என்று அவளை பார்த்து கண்ணடித்தவனின் கையை தட்டிவிட்டவள் வாசலை நோக்கி கையை நீட்டி முதல்ல வெளியே போ நீ எப்படி வந்தாலும் உன்னை நான் லவ் பண்ண மாட்டேன் என்று கடுப்புடன் கூறியவளை அது எப்படி பியூட்டி அப்படி விட முடியும் நீ சொன்னிய இப்போ நீ என்ன வேலை செய்கிற எவ்வளவு சம்பாதிக்கிற எனக்குன்னு என்ன அடையாளம் இருக்குன்னு நான் இத்தனை தகுதிகளோடு குடிக்காமல் திருந்தி வந்தா நீ என்னை லவ் பண்ணுவேன்னு எனக்கு உத்தரவாதம் கொடு என்று அவளை அவள் வார்த்தை கொண்டே மடக்கினான் உத்தரவாதமா போடா விடிஞ்சா ஒயின் ஷாப்புக்கு போயிடுவேன் நீ அதுக்கெல்லாம் மானரோஷம்னு கொஞ்சமாவது இருக்கணும் என்று பத்மினி அவனை தாக்கி பேச மாமனை பத்தி உனக்கு தெரியலடி செல்லம் என்றவன் அக்கா இங்க கொஞ்சம் வாங்க என்ற வீட்டினுள் குரல் கொடுத்தான் தெய்வானை அறக்க பறக்க வந்து என்னாச்சு தம்பி என்று கேட்க அக்கா உங்க பொண்ணு ஒரு விஷயம் சொன்னா அவ சொன்ன மாதிரி நான் உழைச்சு சம்பாதிச்சு எனக்குன்னு ஒரு அடையாளத்தோடு குடிக்காம திருந்தி வந்தா என்ன லவ் பண்ணி கல்யாணம் செஞ்சுக்குவாளான்னு கேட்டு சொல்லுங்கக்கா என்று கணேசன் கேட்க என்னடி இது என்பது போல் பத்மினியை நோக்க நடக்கிறதை பேச சொல்லுமா அவனுக்கு தான் வேலை இல்லாமல் பேசிக்கிட்டுருக்கான் நான் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் அவனை போக சொல்லு என்று கூறியவள் அவனை அலட்சியமாய் பார்த்தாள் அக்கா நடந்தா என்னை கட்டிக்கிறேன்னு அவளை சொல்ல சொல்லுங்க நடந்தா தானே நடக்கலைன்னா அவளுக்கு நட்டமில்லையே என்று அவன் கொக்கி போட நடந்தா என்ன அப்படி நீ செஞ்சுட்டா நானே வந்து உன்கிட்ட என்னை கட்டிக்கோன்னு சொல்கிறேன் போதுமா போடா போவியா சும்மா கதை இழக்கிறான் என்றாள் பத்மினி கடுப்புடன் முகத்தில் சந்தோஷத்துடன் அக்கா நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் தான் சாட்சி அவ நாளைக்கு மாத்தி பேசினாலும் பேசுவா நீங்கள் தான் எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி தரணும் உள்ளிருந்து எட்டி பார்த்து கொண்டிருந்த ராகினியையும் ரஞ்சனியையும் நோக்கி குழந்தையாளர்களா நீங்களும் தான் எத்தனை வருஷமானாலும் நான் எனக்கான அடையாளத்தோடு வருவேன் அது வரைக்கும் என் பியூட்டியை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உங்கள் மூணு பேரோட பொறுப்பு என்று கூறியவன் ரஹீம் வரவும் அவன் பை நிறைய வாங்கி வந்த பொருட்களை ராகினி ரஞ்சனியிடம் கொடுக்க அவர்கள் தாயை பார்த்தனர் அக்கா உன் வாங்கி தர சொல்லுக்கா என்று கூற தெய்வானை சம்மதமாய் தலையாட்டி பெற்றுக்கொள்ளச் சொல்ல ரஞ்சனி கையில் பையை திணித்துவிட்டு வர்ற எனக்கான அடையாளத்தோட என்று கிளம்பியவன் பத்மினியிடம் வரம் பியூட்டி அது வரைக்கும் யார்கிட்டையும் ஒம்பு பண்ணாமல் நல்ல புள்ளையா இரு திரும்பவும் சொல்கிறேன் ஐ லவ் யூ பியூட்டி என்று ரஹீமுடன் கிளம்பி சென்று விட்டான் ஹப்பாடா என்ன பெருமூச்சு விட்ட பத்மினி அம்மா எதுக்கு அவன் வாங்கி கொடுத்ததை வாங்க சொன்ன முதல்ல தூக்கி எரியத என்று கோவப்பட உனக்கு வேண்டானா நீ தொடாத அவங்க சாப்பிட போறாங்க தம்பி எவ்வளவு ஆசையா வாங்கி கொடுத்துச்சு நீ எல்லார்கிட்டையும் கோவப்படுற மாதிரி அந்த தம்பிக்கிட்டையும் கோவப்படாத நாளைக்கு உன்னை கட்டிக்க போகிற தம்பி என்று குண்டை தூக்கி போட்டார் அம்மா நீ என்ன நினச்சிக்கிட்டு பேசுற இனிமே அவனை பத்தி யாராவது இந்த வீட்டில் பேசுனீங்கன்னா நான் மனுஷியா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் என்றவாறே போய் தன் படுக்கையில் படுத்துவிட்டாள் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்ட தெய்வானை அலமாரியில் இருந்த கடவுள் படத்தின் முன் சென்று முருகா நீ தான்ப்பா என் பிள்ளைக்கு நல்ல வழியை காட்டணும் என்று வேண்டிவிட்டு உறங்கச் சென்றார் கணேசனுக்கு பத்மினியின் வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் காதுகளில் ஒழித்து கொண்டே இருந்தது என்ன செய்வதென்றே தெரியாமல் வீட்டிலேயே அடைந்து கிடந்தான் அடுத்து என்ன செய்வது என்ற யோசனை அவனுக்கு அப்படியும் அவளை பாராமல் இருக்க முடியாமல் ரஹீமன் வீட்டிற்கு முன் வண்டியை நிறுத்தி அவளை தன் கண்களில் நிரப்பிக் கொண்டு வீடு வந்து சேர்வான் இவனின் நடவடிக்கைகளில் ஆண்டால் கவலையடைந்தார் மீண்டும் தாடியுடன் எப்போதும் படுத்து கிடக்கும் தன் மகனை காண சகிக்கவில்லை அவருக்கு என்னவென்று கேட்டாலும் பதில் சொல்லாமல் உண்ணாமல் எந்நேரமும் யோசனையுடன் கிடக்கும் தன் மகனை கிஞ்சியும் கொஞ்சியும் உண்ண வைத்தார் திடீரென ஒரு நாள் ஒரு முடிவுடன் எழுந்து தன் தந்தையுடன் சென்று தங்கள் தொழிலை பார்க்க போவதாக கூறியவுடன் மகிழ்ந்து போனார் ஆண்டாள் சந்தோஷமாய் கூட்டிச் சென்று தொழிலின் நெளிவு சுழிவுகளை கூட இருந்து கற்றுக் கணேசனும் காலை எழுந்ததும் பத்மினியின் தரிசனம் காண்பதும் பின் தொழிலை கவனிப்பதும் மீண்டும் இரவு அவளை ஒருமுறை பார்த்துவிட்டு செல்வதுமாய் தன் தொழிலோடு தன் காதல் கடமையும் சரியாக செய்தான் இந்த செயலில் தெய்வானைக்குத்தான் தன் மகளின் மீது கோபம் வந்தது கணேசன் நல்லபடியாய் தங்களின் தொழிலை பார்ப்பதே அவருக்கு போதுமானதாய் இருந்தது தன் மகளின் மீதான விருப்பத்தால் கணேசன் தினமும் வந்து செல்வதும் புரிந்தது தெய்வானைக்கு தன் மகளிடம் பேசி இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என நினைத்தவர் பத்மினியிடம் அது பற்றி பேசினார் பத்மினி உறுதியாய் தன் தாயிடம் திருமணம் என்ற ஒன்று தன் வாழ்வில் இல்லை என்று கூறினாள் அவளின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்து போனார் தெய்வானை ஏண்டி இப்பவேவா கல்யாணம் செஞ்சுக்கன்னு சொல்றேன் அந்த தம்பி சொல்ற மாதிரி நடந்தா அதை கட்டிக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம் அதுக்கு எதுக்கு எப்பவுமே கல்யாணம் வேண்டாம்னு சொல்லுற என கண்ணில் நீர்வர கேட்ட தாயிடம் ஏமா அப்பா இருக்கும்போது நீ பட்ட கஷ்டமும் அவர் இறந்த பின் என்னையும் இந்த பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு பசியும் பட்டினியுமா காலம் தழுனது மறந்து போச்சா நம்மள மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்ததால தானே உனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குமா அவர் போதையில் செய்கிற அட்டகாசமும் ஆர்ப்பாட்டமும் கெட்ட கெட்ட வார்த்தைகளும் எத்தனை நாள் ராத்திரி நிம்மதியா தூங்க முடியாம நானும் தங்கச்சிகளும் பயந்து கிடந்திருக்கோம் ஏம்மா நீ நிம்மதியா இருந்திருக்கியாமா என்னைக்காவது என்று கண்ணை மூடி பெருமூச்சு விட்டவள் நீ என்ன என்ன நினைச்சாலும் சரிமா என்று நிறுத்தியவள் அப்பா செத்த பின்னாடி தாமா நாங்கள் நிம்மதியாக கண்ணை மூடி தூங்குறோம் என்றவளை அதிர்ச்சியுடன் பத்மினி என வீறிட்டாள் தெய்வானை நீ கோவப்பட்டாலும் அதாம்மா உண்மை அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லைம்மா கல்யாணம் செய்து பிள்ளைங்களை பெற்றுக்கிட்ட ஒரே காரணத்துக்காக இந்த ஆம்பளைங்க செய்கிற அத்தனை கொடுமையும் தாங்கிக்கிட்டு பிள்ளைங்களுக்காக வாழறதே நம்ம போல ஏழைங்களுக்கு சாபமா பணம் படிப்பு இருக்கிறவங்க அதை பற்றி கவலைப்படாமல் துணிஞ்சு விவகாரத்தை வாங்கி அவங்களோட வாழ்க்கையை வாழறாங்க ஆனால் நம்ம மாதிரி ஆளுங்க ஆம்பளை இல்லைன்னா இந்த சமூகம் நம்மளை தப்பாக பேசும் ஆம்பளை இல்லைனா எப்படி குடும்பம் நடத்துறது என்ன செஞ்சாலும் புருஷன்தானே இன்னைக்கு திருந்துவான் நாளைக்கு திருந்துவான்னு காலம் பூரா நரக வாழ்க்கை வாழ்ந்து அதுலேயே அவங்களோட வாழ்க்கையை நரகமாக்கிக்கிறாங்க அப்படி ஒரு நரக வாழ்க்கை எனக்கு வேணாம் அதுக்காக கல்யாணமே பண்ணாமல் இருக்க போறியா எல்லாரும் உங்கள் அப்பா மாதிரி இருக்க மாட்டாங்க நல்லவங்களும் இருப்பாங்க என்று கூறிய தெய்வானையிடம் சரி உன் பேச்சுப்படியை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு வெய்யு கல்யாணத்துக்கு சீர் கேட்பாங்களே அதுக்கு என்ன பண்ணுவ சரி எந்த சீரும் வாங்காமல் என்னொருத்த கட்டிக்கிறான்னு வைப்போம் அதுக்கு பின்னாடி தீபாவளி பொங்கல் ஆடி புல்லை புள்ளைக்கு காது குத்து அப்படி இப்படின்னு அடுத்தடுத்து வரும் அதுக்கு என்ன பண்ணுவ சரி அதையும் விடு கல்யாணம் செஞ்சு போயிட்டா அடுத்து இருக்கிற மூணு பிள்ளைங்களுக்கு சோத்துக்கு முதல்ல என்ன பண்ணுவ பத்மினி என்ற தெய்வானை கோபத்தோடு கத்த கோவப்படாமல் யோசிச்சு பாருமா நான் நம்ம நிலம உனக்கு புரியணும்னு சொல்கிறேன் நீ துணி தச்சு எத்தனை நாள் காப்பாற்ற முடியும் அதில் வாடகை கொடுத்து நாலு பேர் சாப்பிட முடியுமா இந்த பிள்ளைங்களையும் வேலைக்கு அனுப்புனாதான் சாப்பிட முடியும் அப்பா இருந்ததும் ஒரு ஆள் வருமானம் பற்றாமல் பட்டுனி கெடுந்தோமே ஞாபகம் இருக்கா அதனால தான் நான் கடையை நடத்த ஆரம்பித்தேன் ரெண்டு பேரும் வேலை செய்கிறதால தான் இப்போ குடும்பம் பட்னி இல்லாமல் இருக்குது ராகினியும் ரஞ்சனியும் தம்பியும் ஸ்கூலுக்கு போகிறாங்க என்று இறுகி நின்ற விலை அதுக்காக நீ இப்படி இருக்க போறியா பத்மினி அதுங்க தலையிழுத்து எப்படி நடக்கணுமோ நடக்கட்டுமா அதுக்காக உன் வாழ்க்கையை பலி கொடுத்துதான் தான் நாங்கள் வாழணுமா என்ற தெய்வானையை அம்மா எனக்கு என்ன வயசாச்சு தான் இருவது இன்னும் காலம் இருக்கு கல்யாணம்னு தோணுச்சுன்னா நானே சொல்கிறேன் முதல்ல தங்கச்சிங்க ரெண்டு பேரும் படிக்கட்டும் அதுக்குள்ளே கொஞ்சம் காசு சேர்ப்போம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ற தன் தாயை அப்போதைக்கு சமாதானப்படுத்தினாள் பத்மினி தெய்வானைக்கு மனது ஆறவில்லை மகள் பேசியது வலித்தது ஆயினும் அவை அனைத்தும் உண்மைதானே என்று நினைத்தவாறு கண்ணீர் வடித்தவர் ஆண்டவா என் புள்ளைய காப்பாத்து என்று கடவுளிடம் சரணடைந்தார் எளியோருக்கு எளிதாய் முறையிட கடவுள் ஒருவனே அவனுக்கு கேட்கிறதோ இல்லையோ தங்களது மனக்குறைகளை அவனிடத்தில் இறக்கி வைப்பதுதான் அவர்களின் ஒரே மன ஆறுதல் விழிதனில் வீழ்ந்தே நடி அத்தியாயம் ஆறு நிறைவடைந்தது இந்த கதையை உங்களுக்கு உடனே படிக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கிண்டில் கொடுத்திருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்துடன் உங்களை விரைவில் வந்து சந்திக்கிறேன் நான் இந்திரா செல்வம் நன்றி